உலகமே இப்போ புருவத்தை உயர்த்தி பார்க்குறது இந்தியாவை தான். ஆமாங்க, ஏற்கனவே கூகுளோட சிஇஓவா நம்ம மதுரக்கார மாமா சுந்தர் பிச்சை வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம பக்கத்து மாநிலத்து பங்காளி பராக் அகர்வாலை தன் நிறுவனத்தோட சிஇஓவா ட்விட்டர் நிறுவனம் அறிவிச்சிருக்கு. அதுதாங்க நம்ம பசங்களை மற்ற நாட்டுக்காரங்க அட பாரா என சொல்ல வச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்து வளர்ந்த பராக் அகர்வாலோட அப்பா அணுசக்தி துறையில் அலுவலராகவும் அம்மா டீச்சராகவும் இருந்திருக்காங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த பராக் அகர்வால் கம்ப்யூட்டர் துறையில் பெரிய தலைக்கட்டை வரணும்னு சின்ன வயசுலேருந்தே பெரிய ஆசை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஆசை லட்சியமாக மாற கஷ்டப்பட்டு படித்த பராக் அகர்வால் ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் செஞ்சு ஐஐடி மும்பையில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பை முடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் எம்எஸ் பிஹெச்டி ஆகிய படிப்புகளை படிக்கணும்னு சொல்லிட்டு வாரணமாயிரம் படத்தில் வர சமீரா ரெட்டி மாதிரி அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு கிளம்புறாப்புல. அங்கே போய் படித்து வேலை தேடிட்டு இருக்கிறப்போ 2011 அவரோட வாழ்க்கையிலே பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, 2011 அவருக்கு ட்விட்டர் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குங்க. சின்ன கயிறு கிடச்சா கூட கெட்டியாக பிடிச்சி மேலே வரணும்னு நினச்சி பராக் படிப்படியாக எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சாப்புல. அதனோட ரிசல்ட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. 2017 ட்விட்டர் நிறுவனத்தோட தலைமை தொழில்நுட்ப அலுவலராக அவர் நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் டீம் ஹேண்ட்லிங், வெற்றிக்கான தந்திரங்களை வகுக்கிறது, நிறுவனத்தோட வருவாயை பெருக்கிறது, தொழில்நுட்ப டீமை வழி நடத்துறதுன்னு பல்வேறு வேலைகளை செஞ்சு இப்போது ட்விட்டர் நிறுவனத்தோட சிஇஓவாக முன்னேறியிருக்காரு. பராக் அகர்வாலோட வாழ்க்கை படம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஒன்றே ஒன்று தாங்க. ஒரு துறையில் நாம் நுழைஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன பொசிஷனில் நுழைகிறோம் அப்படின்றத பற்றி கவலைப்படக்கூடாது. A to Z எல்லா வேலைகளையும் அந்த துறையில் திறம்பட செய்ய கற்றுக்கணும். அது மட்டும்தாங்க நம்ம வெற்றிக்கான காரணமாக அமையும்.